உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓலா அண்ட் ஊபர் இந்த மாதிரியான கேப் சர்வீஸ்ல எப்படி நம்மளுடைய காரை வந்து அட்டாச் பண்ணி மாசம் 35,000 ரூபாயில இருந்து 65,000 ரூபாய் வரைக்கும் ரொம்ப சுலபமாவே ஏர்ன் பண்ண முடியும். சோ அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த ஓலா அண்ட் ஊபர் இவங்களுடைய கமிஷன் பெர்சன்டேஜ் எவ்வளவு நம்ம கிட்ட இருந்து எடுக்கிறாங்க? இப்ப நீங்க ஒரு 500 ரூபாய்க்கு போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட வந்து 15% வரைக்கும் தான் வந்து அவங்க எடுக்கிறாங்க. சோ அந்த 15% அவங்களுக்கு கமிஷனா போயிடும். அதே மாதிரி நீங்க வந்து வேற எங்கேயாவது செகண்ட்ஸ்ல வாங்க போறீங்க அப்படின்னா 1 இயர் ஓல்டான கார் மட்டும் வாங்குங்க. அதை தாண்டி வாங்கினீங்க அப்படின்னா அங்கே அட்டாச் பண்றது அப்படிங்கிறது கஷ்டமாயிடும். இப்போ டாக்குமெண்ட் வைஸ்ல என்னென்ன அவங்க கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைசன்ஸ் அண்ட் உங்களுடைய அந்த கார் இருக்கு இல்லையா, அதுக்கான ஆர்சி புக். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. ஸோ நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அதுக்கு ஒரு 500 ரூபீஸோ 1000 ரூபீஸோ பே பண்ணீங்க போலீஸ் நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா NOC நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா இவருக்கு எந்த கேஸும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் வந்து கொடுத்து ஒரு சாட்சி கைது மட்டும் வாங்கி உங்ககிட்ட ஒரு சைன் வாங்கி அதை வச்சுப்பாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயம் ஆயிடுச்சா. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வைஸில் என்னென்ன தேவைப்படுதுன்னா, உங்ககிட்ட ஒரு கேன்சல்டு செக் அண்ட் பாஸ்புக் இருக்கணும். பாஸ்புக் பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட கரண்ட் அக்கௌண்ட், நீங்கள் கம்பெனியை சார்ந்து இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் சோல் ப்ரொப்பர்ட்டர்ஷிப் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லைனா மாதிரியான கரண்ட் அக்கௌண்ட் இருந்தால் போதுமானது. அடுத்தது வேற என்ன தேவைப்படும் கேட்டீங்கன்னா பான் கார்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுடைய பர்சனல் பான் கார்டு இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சேர்ந்து ஒரு 2-3 கம்பெனியை சார்ந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா அந்த கம்பெனியுடைய பான் கார்டை வந்து நீங்கள் இங்கே சப்மிட் பண்ணணும். அப்புறம் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் அண்ட் போலீஸ் வெரிஃபிகேஷன். ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்ககிட்ட வாங்க போகிறாங்க. ஸோ வேறு எந்த விதமான ஒரு டாக்குமெண்ட்டும் வாங்க மாட்டாங்க. ஸோ இது ஒன்ஸ் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது டைரெக்டாக அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிவைஸ் வந்து கொடுத்துருவாங்க. அந்த டிவைஸை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆர்டரை வந்து நீங்கள் பார்க்குறது அண்ட் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பாயிண்ட்டுக்கு போகிறது, அங்கேருந்து பிக் பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷனில் விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அண்ட் எவ்வளோ தூரம் போகிறாங்க இதெல்லாம் கேல்குலேஷன் பண்ணுறது அண்ட் உங்களுக்கும் ஓலா ஊபர் மாதிரியான கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய ஒரு மீடியேட்டர் பார்ட்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ் தான். ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேசுகிறதும் சரி, சேட் பண்ணுறதும் சரி, அப்புறம் கஸ்டமர் கூட நடந்துக்கிறது, உங்களுடைய ஆக்டிவிட்டீஸு, உங்களுடைய பாயிண்ட்ஸு அண்ட் உங்களுடைய போனஸ் இதெல்லாமே வெரிஃபை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஓகேவா. ஸோ அப்போ அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு டிவைஸ் ஒன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய காரில் வந்து ஃப்ரண்ட்டில் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ இப்போ இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டிங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ராஃபிட்டபிள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் டு லொக்கேஷன் போக போகிறீங்க. ஸோ அந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத வச்சிருப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட், அதாவது ஒரு 100 ரூபாய் 120 ரூபா அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் ப்ளேஸில் 15% அமௌண்ட் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு எங்கே பிக்கப் வருதோ அதை பொறுத்து தான் நீங்கள் வந்து ஆன் பண்ண போகிறீங்க ஓகேவா. ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பீக் டைமில் பிக்கப் பண்ண போகிறீங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 7 PM to 12 PM, 5 PM to 12 PM, காலையில் வந்து பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 7 AM to 12 PM. ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் பீக் டைம் வந்து வச்சுருப்பாங்க. அதாவது ஆஃபீஸ் அதிகமாக போகிறவங்க, அதேமாதிரி ஈவினிங் வரவங்க, அதுக்கப்புறம் மிட் நைட்டு. ஸோ மிட் நைட்டில் சேஃப்டிக்காக நிறைய பேர் வருவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி
மாதிரியான விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் ரைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 ருபீஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க போனஸாக. இந்த மாதிரி நைட் ரைடு அப்புறம் பகல் ரைடு இதெல்லாம் சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 4500 ரூபா அப்படிங்கிறது ஒரு 12 ரைடில் அசால்ட்டாக கிடச்சிரும். நீங்கள் உங்களுக்கு போனஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா ஒரு ரைடு பீக் டைமில் நீங்கள் வந்து அதை பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா. அப்போது உங்களுக்கு பீக் ரைடு இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 4000 ரூபா 5000 ரூபா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் ஆனால் இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் என்ன, டீசலுடைய செலவு, கார் மெயின்டெனன்ஸ் செலவு, இதெல்லாம் வந்து நீங்கள் தான் இந்த ஒரு அமௌண்ட்டில் கேல்குலேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் ஏர்போர்ட் ரைடில் போகிறீங்க, அங்கே போய் பிக் பண்ணுறீங்க இல்லை அங்கே போய் ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு 250 ருபீஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஓலா கேப்ஸு அண்ட் ஊபர் கேப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த விஷயங்களை நீங்கள் கிளாரிஃபை ஆகிட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 4000 ரூபாய் 5000 ரூபாய் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ஒரு 60000 50000 அப்படிங்கிறது ரொம்ப அசால்ட்டாகவே வந்துடுது. கரெக்டாக? ஸோ இப்போ ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஆன் பண்ண முடியும். பட் ஆனால் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நம்ம வந்து லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னை மாதிரியான இடங்களில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அதிகமான ரைடு கிடைக்கும். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிமோட் ஏரியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரைடு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக வரும். பட் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கலாம். ஃப்ரீயாக இருந்து என்ன பிரயோஜனம், நம்ம ஆன் பண்ண வேண்டிய இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அப்போது நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டியது எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லொக்கேஷனை சுற்றி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, அங்கே ரெக்குவயர்மெண்ட் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு இந்த ஓலா கேப்பில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து உங்களுடைய காரை வந்து அட்டாச் பண்ணி நல்லாவே ஆன் பண்ண முடியும். மினிமமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 25000-35000 ரூபாய் இருக்கும் தாராளமாக ஆன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மேபி நீங்கள் ஒரு ஓலாவுடைய டிரைவரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஊபரில் கார் அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். பட் இதில் நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில விஷயங்களை விட்டுறதுக்கு மறந்துருப்பேன். நீங்கள் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மேபி கமெண்டில் கண்டிப்பாக போடுங்க. ஸோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நான் என்னங்க 7 நாளுமே உழைக்கணுமா, 7 நாளுமே நான் வேலை செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. அந்த டிவைஸ் வந்து நீங்கள் ஒன்ஸ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லீவ் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத வந்து அது கால்குலேட் பண்ணிக்கும். ஊபர் ஓலா உடைய கஸ்டமர் கேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த டைம் வந்து உங்களுக்கு எதுவும் வரப்போகிறதில்ல. உங்களை தாண்டி வேறு யார் டிவைஸ் ஆன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு புக்கிங் வந்து போக போகுது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓலா அண்ட் ஊபர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா COVID-19 அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் லைஃபுக்கு வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நார்மலாக கார்லாம் ஓடிட்டு தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து தாராளமாக உங்களுடைய காரை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாடகை கார்லாம் ஜாயின் பண்ணாதீங்க. உங்களுடைய ஓன் காராக இதில் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஒரு கார் டிரைவர் வந்து டிகிரி முடித்தவங்களோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து படனா இதில் அதிகமாக கிடைக்குதுன்னு தயவு செஞ்சு போகாதீங்க. என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிட்டு தாராளமாக நீங்கள் போகலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஓலா ஊபர் இதோடைய லிங்க்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய எஃபெக்டிவ் பிஸ்னஸ் யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகனை கிளிக் பண்ணி நியூ ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிறது வரும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன மாதிரியான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்ன மாதிரி ஆன்லைன் ஆர்னிங்ஸ் பற்றி நான் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் நம்மளுடைய சேனலில் ஒரு கிவ்அவே போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகனை கிளிக் பண்ணிவிட்டு சேனலில் போடக்கூடிய வீடியோஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு கீழே கமெண்ட் டன்னு போட்டிங்கன்னா 50000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது கண்டிப்பாக உங்களில் யாரோ ஒருத்தர் பிக் பண்ணி நான் வந்து ஒரு டிஷர்ட் 500 ருபீஸ் மதிப்புள்ள டிஷர்ட் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான வீடியோடு வருகிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் விஜய் பாபா. சி யூ ஹாவ் அ நைஸ் டே.